ஸ்ரீமன் நாராயணீயம் 71 தசகம் கேசிவதம் வியோமாசுரவதம். கேசி என்பவன் கம்சனுடைய உறவினன். எந்த முயற்சியிலும் அவன் தோல்வி அடைந்ததில்லை. சிந்துவில், அதாவது பார்க்கடலில் பிறந்த மகாலட்சுமியால் விரும்பப்படுபவரான தங்களை சிந்து தேசத்தில் பிறந்த குதிரை வடிவில் வந்தடைந்தான் அந்த அசுரன். அந்த அசுரன் குதிரை வடிவம் எடுத்து வந்தாலும் அவனது குரல் அனைவரையும் நடுங்கச் செய்வதாயிருந்தது. ஆயர் பாடியில் உள்ள அனைவரையும் துன்புறுத்தினான். பிறகு தங்களிடம் வந்தான். கருடனிடத்தில், அதாவது தாட்சய பாதத்தை அர்ப்பித்த தங்களுடைய மார்பில் இந்த குதிரை, அதாவது தாட்சய, எட்டி உதைத்தது. பிருகு முனிவர் தங்களை மார்பில் உதைத்த கதையை கேட்டு தானும் அவ்வாறு செய்யலாம் என்று நினைத்ததோ என்னவோ, அந்த அசுரனுடைய கால்களின் உதையிலிருந்து விலகி அவனை வெகு தூரத்தில் வீசி எறிந்தீர்கள். அதனால் அவன் மயக்கம் அடைந்தாலும் மயக்கம் தெளிந்தவுடன் மீண்டும் அதிக கோபத்துடன் தங்களிடம் ஓடி வந்தான். அந்த குதிரையை கொல்ல தீர்மானம் செய்த தாங்கள் பெரிய தடியை போன்ற தங்களின் திருக்கரங்களை அவன் முகத்தில் வைத்து அழுத்தினீர்கள். அதனால் மூச்சு திணறி உயிரிழந்த அந்த குதிரை வடிவெடுத்த அசுரன் தங்களிடத்திலேயே ஐக்கியமானான். அஸ்வமேத யாகத்தில் குதிரையின் அங்கங்களை யாக தீயில் இடுவது போல இந்த கேசி என்ற குதிரை வேறு விதமாக கொல்லப்பட்டது என்று தேவர்கள் மகிழ்ந்தனர். கேசி என்ற குதிரையை கொன்றதால் உமக்கு கேசவன் என்று பெயரிட்டு போற்றி துதித்தனர். நாரத மகரிஷி கம்சனிடம் தாங்கள் வசுதேவரின் மைந்தன் என்று கூறினார். அதை கேட்ட கம்சன் வசுதேவரை கொல்ல முயன்ற போதும் நாரதர் தடுத்தார். பின்னர் அசுரன் கேசி வதம் செய்யப்பட்டதும் தங்களை துதித்தார். ஒரு நாள் இடையர்களுடன் ஒளிந்து விளையாடி கொண்டிருந்தீர்கள். அப்போது தேவர்களை துன்புறுத்துபவனும் அளவற்ற மந்திர சக்திகள் கொண்டவனும் மயனுடைய பிள்ளையுமான வியோமன் என்ற அசுரன் அங்கு வந்தான். திருடர்களும் காப்பாற்றுகிறவர்களும் என்ற விளையாட்டில் வியோமாசுரன் திருடனாய் கலந்து கொண்டு விளையாடினான். இடை சிறுவர்களையும் பசுக்களையும் திருடி குகையில் அடைத்து வைத்து குகையின் வாயிலை பெரிய கல்லால் அடைத்து மூடினான். இதையறிந்த தாங்கள் அவனை கொன்றீர்கள். இவ்வாறு அதிசயக்கத்தக்க நிகரற்ற பல விளையாட்டுகளால் ஆயர்பாடி மக்களை ஆனந்த கடலில் ஆழ்த்தினீர்கள். அப்படி ஆழ்த்திய தாங்கள் குருவாயூரில் குடியிருக்கும் குருவாயூர் அப்பனே, தாங்கள்தான் நோய்களிலிருந்து என்னை காத்தருள வேண்டும். 71 தசகம் முற்றிற்று.